Hi friends, in the video we will learn SQL பத்தி கத்துக்க போறோம். SQL database அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தமிழ்ல ஒரு ஒரு 8 10 வீடியோ வர போகுது. அதுல வந்து இது முதல் வீடியோ. இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் SQL basics ல இருந்து பார்த்து ஒரு ஒரு வீடியோவா நம்ம பார்த்து ஒரு 8 10 வீடியோல ஓரளவு SQL னா என்ன, database னா என்ன, அதுல work பண்ண, அதுல SQL query எழுதுற லெவலுக்கு இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணலான் இருக்கேன். நிறைய பேர் வந்து நான் ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க ஐடி ஃபீல்டில் வரணும்னு நினைக்கிறான், இல்லை டேட்டாபேஸ் ஃபீல்டில் டேட்டா அனலிஸ்ட்டு இல்லை டேட்டாபேஸ் டெவலப்பர் டெஸ்டர் ஆகலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ அவங்களுக்குலாம் சீக்குவல் பற்றி கற்றுக்கிறதுக்கு ஒரு குயிக்காக ஒரு 4-5 ஹவர்ஸில் கற்றுக்கலாம் அப்படின்னா இந்த சீரீஸை பாருங்கள். சரி, இந்த வீடியோக்குள்ளே போகலாம். லேர்ன் சீக்குவல், அதில் ஃபஸ்ட் லெசன் சீக்குவல் பேசிக்ஸு. சீக்குவல் பேசிக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னெல்லாம் இன்றைக்கி பார்க்க போகிறோன்னா, டேட்டாபேஸ் கான்செப்ட்லேருந்து ஒரு என்ன ஒரு 4-5 விஷயம் பார்க்க போகிறோம். அந்த டேட் டேபிள்னா எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி வந்து நம்ம குவெரி பண்ணி பார்க்குறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். பேசிக்கான விஷயம். இப்போ இதில் டேட்டாபேஸ் கான்செப்ட் போகிறதுக்கு முன்னாடி டேட்டானா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். டேட்டானா என்னென்னா, நம்ம வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து போஸ்ட் போடுறோம். போஸ்ட் அனுப்பும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரம் அட்ரஸ் போடுறோம், டூ அட்ரஸ் போடுறோம், பின்கோடு அதுலேயும் பின்கோடு பேர் என்ன அட்ரஸ் நான் எல்லாம் கிளியராக போடுறோம், மொபைல் நம்பரு இமெயில் ஐடி ஒரு சில இடம் கேட்குறாங்க. இந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே டேட்டா தான். ஏன்னா டேட்டா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். டேட்டாவை வச்சு தான் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்க முடியும். டேட்டாவை வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். டேட்டா வச்சு நம்மளால் கம்பேர் பண்ண முடியும். இப்போ ஒருத்தர் வெயிட் எவ்வளோ, இன்னொருத்தரோட ஹைட் எவ்வளோ, இது எல்லாமே டேட்டா. ஏஜ் எவ்வளோ, அவர் ஜெண்டர் என்ன, மேலா ஃபீமேலா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியும் போது அதை வந்து பிரித்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு விஷயத்தை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு பெட்டராக இருக்குது. ஒரு ப்ராடக்டை பற்றி, ஒரு விலை, ஒரு பொருள் எவ்வளோ விலை, இப்போ ஆன்லைன்லாம் போனால் எவ்வளோ விலைன்றது நம்ம பார்க்குறோம். இந்த கம்பேர் பண்ண எல்லாமே டேட்டா. அந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அதுதான் டேட்டா. ஓகேங்களா? அதில் வந்து என்னென்னா, டேட்டா பேஸில் இந்த டேட்டாவை தான் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். பட் டேட்டாவை ஸ்ட்ரக்சர் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸ்ட்ரக்சர்டு டேட்டா, நார்மல் டேட்டா கிடையாது. இந்த ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாவுக்கும் நார்மல் டேட்டாவுக்கும் டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நம்ம இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 வீட்டோட அட்ரஸ் நான் கொடுக்குறேன். இப்போ அந்த 5 வீட்டோட அட்ரஸ் நம்ம பார்க்கும்போது, இப்போ இந்த மாதிரி ஒரு அட்ரஸ் இப்போ இந்த போஸ்ட் கார்டில் இப்படி தான் நம்ம எழுதி அனுப்புவோம் இல்லையா, வீட் நம்பரு, ஸ்ட்ரீட்டு, அப்புறம் வந்து எந்த ஃப்ளோரில் இருக்காங்க, ஸ்ட்ரீட் நேம் என்ன, எந்த ஏரியாவில் இருக்காங்க, எந்த சிட்டியில் இருக்காங்க, அப்புறம் வந்து பின்கோடு என்ன. இப்போ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நம்ம போட்டு தான் அனுப்புகிறோம். ஒரு வீட்டு இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு 5 வீட்டு அட்ரஸ் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த 5 வீட்டு அட்ரஸ் நான் போட்டிருக்கிறதுல வச்சு டக்குன்னு உங்களுக்கு வந்து ஒரு சென்னையில் எத்தனை அப்பார்ட்மெண்ட் இருக்குது இந்த 5ல அப்படின்னு பார்த்தா நம்ம யோசிக்கணும், அது பார்க்கணும் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பொறுமையாக பார்த்து, ஓகே இங்கே சென்னை இருக்குங்க, இங்கே ஒரு சென்னை இருக்குது, இதுவும் சென்னை இருக்குது, இது வந்து கோயம்புத்தூர், இது வந்து மதுரை. சரி, இப்போ 5ல வந்து 3 வந்து சென்னை. இப்போ இந்த மாதிரி வந்து எத்தனை வந்து 5 மாடிக்கு கீழே இருக்குது, அபோவ் 5 ஃப்ளோர்ஸ், ஏன்னா ஃப்ளோர்ஸ் இருக்குது ஒரு ஒன்றுலேயும். இது பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு. இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரு, இது வந்து செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், அப்போ 4-5. இப்போ இந்த மாதிரி இப்போ வந்து நம்மளுக்கு டேட்டாவை பார்க்கணும்போது இது ஸ்ட்ரக்சராக இல்லை, இது வந்து ரொம்ப பேராகிராஃப் மாதிரி இருக்குது, ரொம்ப அன்ஆர்கனைஸ்டாக இருக்குது. ஆர்கனைஸ்டே கிடையாது, ஸ்ட்ரக்சர்டாக கிடையாது, ஈஸியாக புரிஞ்சிக்க முடியல. இப்போ இதே டேட்டாவை நான் இன்னொரு வழியை காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து நான் ஒரு சீக்வலில் ஒரு குவெரி நான் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். டேட்டா பாருங்கள், இது வந்து ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா வருது. ஸ்ட்ரக்சர்னால் எல்லாரோட வீட் நம்பரும் தனியாக என்னால் பார்க்க முடியும், ஒரு ஆர்கனைஸ்டாக காட்டுது. ஃப்ளாட் நேம் என்னால் பார்க்க முடியுது, அது எந்த ஃப்ளோரில் இருக்குன்னு என்னால் பார்க்க முடியுது. அந்த ஸ்ட்ரீட் நேமு, லொக்காலிட்டி என்ன, சிட்டி என்ன, எந்த சிட்டியில் இருக்குது. இப்போ இதில் பார்த்து நான் சொல்லலாம், 3 இருக்குது, அங்கே 5 இருக்குது. அப்புறம் இந்த 5வது மாடி கீழே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1வது மாடி தான், 5வது மாடிக்கு மேலே இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக நம்ம வச்சு ஸ்டோர் பண்ணி பார்க்கறது தான் டேட்டாபேஸ். ஓகேங்களா? இது வந்து ஸ்ட்ரக்சர்டு. இந்த கான்செப்டில் தான் நம்ம டேட்டாவை வந்து ரியல் லைஃப்பில் பார்க்குற டேட்டாவெல்லாம் நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்து அதை வந்து ஒரு சிஸ்டம்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அது அந்த சிஸ்டம் பேர் தான் டேட்டாபேஸ். அந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான் வந்து ஒரு ஒரு டேபிள்லேயும் நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கும். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாரோட வீட்டு அட்ரஸ்லாம் இங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு டேபிளில் போய் நான் அந்த வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க, எந்தெந்த மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க, ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, இன்னொரு வீட்டில் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பசங்க இருக்காங்க, இன்னொரு வீட்டில் ஒரு 8 பேர் இருக்காங்க. சரிங்களா? ஒரு அது வந்து 3BHKல ஒரு 8 பேர் இருக்காங்க, தாத்தா பாட்டிலாம் இருக்காங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நான் வந்து இன்னொரு டேபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்ட்டு ஒரு டேபிளில்.
இது வந்து ஹவுஸ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அது ஃபேமிலி மெம்பர்ஸ்னு ஒரு டேபிளில் நான் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு நிறைய டேபிள் நம்மளுக்கு எந்தெந்த இன்ஃபர்மேஷன்லாம் தேவையோ நம்மளோட சிஸ்டத்துக்கு தேவையோ அதெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி ஸ்ட்ரக்சர்டாக ஒரு டேபிள் டிஃபைன் பண்ணி, டேபிள்னா அது இது ஒரு டேபிள் மாதிரி வச்சுக்கோங்களேன், இது ஒரு டேபிள் மாதிரி, இதை ஒன்றுனா ஒரு ரெக்கார்டு கரெக்டுங்களா, இது ஒன்றுனா ஒரு ரெக்கார்டு, இது வந்து ஒரு வீட்டோட ரெக்கார்டு, இன்னொரு வீட்டோட ரெக்கார்டு, இதை வந்து நம்ம ஃபீல்டுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த சிட்டின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெக்கார்ட்லேயும் ஃபீல்டு, இந்த ஃபீல்டுக்கு வந்து சிட்டி ஸ்டோர் பண்ணிக்கலாம், இதுதான் மொத்தமாக சேர்ந்தது தான் டேபிள் நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி பல டேபிள்களை நம்மளால் டிசைன் பண்ணி ஒரு சிஸ்டம்குள்ளே போட்டு வச்சா அது வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்கிறோம். அந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கும் சரி, அதை திருப்பி அதை வெளியில் எடுத்து நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணி பார்க்குறதுக்கும் நம்மளுக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஒரு லாங்குவேஜ் தேவைப்படுது. இப்போ நம்ம பேசுகிறதுக்கும் ஒருத்தட்ட ஒரு பொருள் நம்ம கேட்கணுன்னா அவங்ககிட்ட ஒன்று சொன்னால் அவங்க உடனே செய்கிறாங்க. அது இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்மளுக்கு ஒரு லாங்குவேஜ் நம்மளுக்கு தேவைப்படுது. அப்போ தான் ஒரு மொழியில் நம்ம உரையாடணும்னா அவங்களால புரிஞ்சிக்க முடியுது, திருப்பி அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன கேட்குறோன்றதை அவங்களால பண்ணித்தர முடியுது நம்மளுக்காக. இதே மாதிரி தான் நம்ம இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு லாங்குவேஜ் தேவைப்படுது. அந்த லாங்குவேஜ்ன்றது தான் இந்த சீக்வல்னு சொல்கிறோம், ஸ்ட்ரக்சர்ட் குவரி லாங்குவேஜ், அந்த குவரி லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, ஏன்னா மொழி எல்லா மொழிக்கும் ஒரு அதுக்குன்னு ஒரு அடிப்படை இது இருக்கு இல்லையா, சின்டாக்ஸு, அதுக்கு ஒரு இப்படி தான் பேசணும், இந்தந்த வார்த்தைகள் தான் இருக்குது இப்படி தான் பேசணும் இருக்குல்ல. அதே மாதிரி ஆன்சி சீக்வல்ன்றது ஒரு ஸ்டாண்டர்ட், இந்த ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி தான் இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்லாம் இந்த மாதிரி பொரியெல்லாம் இந்த ஸ்டாண்டர்டில் தான் ஃபாலோ பண்ணி எழுதணும் அப்படின்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து இந்த டேட்டா வந்து இந்த டேபிளில் ஸ்டோர் ஆகிருக்கு ஆல்ரெடி, இப்போ ஹவுஸ்ன்ற டேபிளில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், அதை தான் இது ஒரு இது ஒரு லாங்குவேஜ், இதுதான் ஒரு சீக்வல் குவரின்னு சொல்லுவாங்க. சீக்வல் குவரி என்னன்னா நான் இது எக்ஸிக்யூட் பண்ணனா எனக்கு ரிசல்ட் சீக்வல் கொடுக்குது. சீக்வல் என்ன நினச்சிக்கிது, கரெக்டாக இந்த டேபிள்லேருந்து இவர் கேட்குறாரு, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேட்குறாரு அப்படின்னு சொல்லி அது வந்து நம்மளுக்கு கொடுக்குது டிஸ்பிளே. இதுதான் நம்ம ரெண்டு பேருக்குள்ள இன்ஃபர்மேஷன், நம்மளுக்கும் சீக்வல் சர்வருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது தான், அதுக்கு யூஸ் ஆகுறது தான் சீக்வல் லாங்குவேஜ். ஓகேங்களா, இந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்லாம் நிறைய ப்ராடக்ட் இருக்குது மார்க்கெட்டில். இதில் மைக்ரோசாஃப்ட் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் சீக்வல் சர்வர்னு சொல்லுவாங்க, அப்புறம் ஆரக்கிள்னு ஒன்று இருக்குது, அப்புறம் மை சீக்வல்னு ஒன்று இருக்குது. இது இந்த மூணு தான் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் யூஸ் பண்ணுறது என்ன, இந்த மூணுத்தில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் இருக்கும். இந்த மூணுத்தில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. இந்த மூணுத்தில் ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டாலும் ஓகே தான், எல்லாமே கொஞ்சம் ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கும், சிமிலராக இருக்கும் பட் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் இது ஒன்று ஒன்றுத்துக்கும். ஏன்னா அந்தந்த கம்பெனி வந்து கொஞ்சம் அது அவங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி இல்லை அவங்களோட டெஃபினேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றிருக்கும். அதை தவிர இப்போது வந்து நிறைய வேறு மாதிரி ப்ராடக்ட்ஸும் சிஸ்டம் மார்க்கெட்டில் இருக்குது. நம்மளுக்கு உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ, இப்போ உங்களுக்கு வந்து உங்கள் கம்பெனிலேயோ இல்லை உங்கள் காலேஜ்லேயோ இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துலையோ இது கற்றுக்கிட்டால் வேலை கிடைக்கும்னாங்கன்னா தாராளமாக நீங்கள் இது தான் கற்றுக்கணும் அப்படின்றது, ஏதாவது ஒன்று எடுத்து கற்றுக்கோ உங்களுக்கு எது ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது எது கற்றுக்கணும்னு தோணுதோ. இப்போ நான் இந்த என்னோடய ப்ராக்டிஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் சீக்வல் சர்வரை தான் பேசிக்காக எடுத்துக்க போகிறேன், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம டெமோஸ்லாம் பார்க்க போகிறோம், கற்றுக்க போகிறோம். இந்த மைக்ரோசாஃப்ட் சீக்வல் சர்வர் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கம்பெனி இது, அதை வந்து நம்ம ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டெவலப்பர் எடிஷன் வந்து இந்த இதை நீங்கள் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், இதை நம்ம ரெஃபர் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணி உங்கள் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஃப்ரீ தான். அப்புறம் என்னென்னா டேட்டாபேஸ் இன்ஜின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை அதை மட்டும் சூஸ் பண்ணிங்க போது இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த ஒரு ஆப்ஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அஷூர்னு இப்போ க்ளவுடில் நிறைய சீக்வல் இருக்குது, அதுக்கு ஃப்ரீ ட்ரையல் இருக்குது, ஒரு 60 நாள் இல்லை 1 இயருக்கு 180 டேஸ் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அஷூர்ன்றது என்னென்னா மைக்ரோசாஃப்டோட க்ளவுட் ப்ராடக்ட், க்ளவுடுலேயும் அந்த சீக்வல் இருக்குது, ஃப்ரீ ட்ரையல் வெர்ஷன் இருக்குது, ஆன்லைன்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம், நீங்கள் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல, அக்கௌண்ட் மட்டும் க்ரியேட் பண்ணால் போதும். இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷனில் நீங்கள் பண்ணினதுக்கப்புறம் இப்போ அதை இன்டர்ஃபேஸ் ஒன்று வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இது யூஸ் பண்ணுறதும் சீக்வல் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ போட்டுருப்பாங்க, மைக்ரோசாஃப்ட் சீக்வல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ. இந்த ஸ்டுடியோ இருந்ததுனால நம்ம இந்த மாதிரி பெரிய எழுதி நம்ம நினச்சது பண்ண முடியாது கூட, அந்த சர்வரில் கூட கனெக்ட் பண்ணி நம்மளால் நினச்சது பண்ண முடியும். அதுக்காக நம்ம அந்த இதை இன்ஸ்டால் பண்ணோம், சீக்வல் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோன்றது. இப்போ அதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு தான் அது இங்கே இருக்கு பாருங்கள், இங்கேருந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணு, இந்த லொக்கேஷனில் ஃப்ரீ தான் அதுவும் இன்ஸ்டால் பண்ணுறது. இது ரெண்டும் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டுடியோ கிடைக்கும், அந்த ஸ்டுடியோவில் நீங்கள் உங்களோட சர்வர் கூட ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். டேட்டாபேஸ் இன்ஜின் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்டாபேஸ் இன்ஜின் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த டேட்டாபேஸ் இன்ஜின் நீங்கள் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் உங்களுக்கு தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா
ஒரு குவெரி ப்ரௌஸ் ஆப்ஜெக்ட். இதில் நம்மளுக்கு நிறைய எந்தெந்த சர்வர்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணணும், ஒர்க் பண்ணலான்றது காட்டும். அது இந்த சர்வர் நான் சில ஒரே ஒரு சர்வர் தான் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இதை மாதிரி வச்சு நம்ம அதில் டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும், ரிட்ரைவ் பண்ணி பார்க்க முடியும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகலாம். இப்போ டேபிள்னா என்ன? இப்போ டேபிள்னா பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு பர்பஸ் இருக்கணும் டேபிளுக்குன்னு, ஒரு பர்பஸ் இருக்கணும். ஓகே, இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ண போகிறோம் ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஃபேமிலின்றது நான் ஸ்டோர் பண்ண போகிறேன்னா அதில் நேம் இருக்கும், ஆளுங்களோட பேர், ஒரு குடும்பத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க பேர், அவங்க வயசு, டேட் ஆஃப் பர்த்து, அவங்க என்ன ஜெண்டரு, மேலா ஃபீமேலா, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணால், இந்த நாலு காலம் நான் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணலாம். நீங்கள் ஒரு டேபிள் இந்த நாலு காலம் வச்சு, நேம், ஏஜ், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னா ஆட் பண்ணிட்டே போகலாம், ராஜா இது, ராணி, அப்புறம் வேறு ஏதாவது புது அவங்க பசங்க இருக்காங்க இல்லை பாட்டி தாத்தா பாட்டி இருக்காங்கன்னா அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஆட் பண்ணிட்டே போகலாம். இது வந்து மோர் ஸ்ட்ரக்சர்ட் வே ஆஃப் இருக்கும். இந்த டேபிள்ன்றது என்னென்னா அது ஒரு கண்டெய்னர் மாதிரி, ஒரு என்டிட்டின்னு சொல்லுவாங்க, அதில் தான் டேட்டா போய் ஸ்டோர் ஆக போகுது. எந்த ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகும்னா காலம்ஸ் ஃபார்மேட்டில், காலம் டிஃபைன் பண்ணிடும் ஃபர்ஸ்ட். இதெல்லாம் காலம், நேம்ன்றது ஒரு காலம், ஏஜ்ன்றது ஒரு காலம், டேட் ஆஃப் பர்த்ன்றது ஒரு காலம், ஜெண்டர்ன்ற ஒரு காலம், இந்த ஒரு ஒரு காலம்லையும் ரெக்கார்ட்ஸ் போய் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். அதுதான் இந்த டேபிள் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. டேபிள் மோர் அது வந்து டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகுது. அதில் டேபிளில் என்ன ஆப்ரேஷன்லாம் பண்ணால், டேபிளை முதல்ல கிரியேட் பண்ணும் சரிங்களா, கிரியேட் பண்ணோம், அதுக்கப்புறம் டேபிளில் டேட்டாவை நம்ம போய் இன்சர்ட் பண்ணும், அதில் போய் உள்ளே போய் ஸ்டோர் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் இன்சர்ட்ன்ற இருக்குது. அப்புறம் டேட்டா பதிஞ்ச டேட்டாவை நம்ம மாற்றணும்னா அது அப்டேட்ன்ற ஸ்டேட்மெண்ட் வச்சு மாற்றலாம். ஆல்ரெடி நம்ம பதிஞ்ச டேட்டாவை மாற்றணும்னா, இல்லை நமக்கு தேவையில்லாத இனிமேல் டெலீட் பண்ணிடலாம், தேவையில்லாததுன்னா நம்ம டெலீட் வச்சு ஆப்ஷன் வச்சு டெலீட் பண்ணிக்கலாம். அதை தவிர நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த செலக்ட்ன்ற குவெரி வச்சு அதில் என்ன பதிஞ்சிருக்குன்றதை எடுத்து பார்க்கலாம், அந்த டேபிளில் என்ன டேட்டா இருக்குன்றதை நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதுதான் பண்ணேன். இங்கே செலக்ட்ன்ற இதை வச்சு நான் ஹவுஸ்ன்ற டேபிள்குள்ளே நான் ஆல்ரெடி பதிஞ்ச டேட்டாவை எடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம பண்ண முடியும் ஒரு டேபிளை வச்சு. ஒரு டேபிள்னா இந்த மாதிரி காலம் சொன்னோம் இல்லையா, நேம், ஏஜ், டேட் ஆஃப் பர்த், அதுக்கெல்லாம் வந்து ஒரு டேட்டா டைப் முதல்ல வேணும். எந்த டேட்டா டைப்னு தெரிஞ்சால் தான் சிஸ்டமுக்கு தெரியும், ஓகே இந்த மாதிரி டேட்டா வரப்போகுது, ஸ்டோர் ஆக போகுது அப்படின்ட்டு. அந்த மாதிரி டேட்டா மட்டும்தான் அதை அலோவ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நியூமரிக்கல் டேட்டா அப்படின்னா, இப்போ ஏஜ் வந்து நியூமரிக்கல் டேட்டா, ஏஜ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நம்பர்ஸ் தான் இருக்க போகுது, நம்பர் தவிர தாண்டி ஆல்பாபெட்டிக்கெல்லாம் இருக்க போகிறது கிடையாது. அதனால் இதெல்லாம் வந்து ஒரு நியூமரிக்கல் டேட்டா, நியூமரிக்கல், பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டிஜர். ஏன்னா இன்டிஜர்னா முழு எண் மட்டும் தான் தேவை நம்மளுக்கு. வயசுலாம் யூஸ்வலாக கேட்டால் நம்ம 48.3 அது மாதிரிலாம் சொல்ல மாட்டோம் இல்லையா, ஸ்டோர் பண்ண மாட்டோம். அதனால் வந்து அதெல்லாம் இன்டிஜர்னு சொல்லலாம், இதெல்லாம் இன்டிஜர். இதுக்கு இப்போ டைனி இன்டிஜர்னா ரொம்ப சின்னது, 0 25, 255 வரை ரெக்கார்ட் பண்ணோம், அவ்வளோதான் வேல்யூ ஸ்டோர் இருக்குன்னா நம்ம டைனி இன்டிஜர்ன்ற டைப்பை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஏஜுக்கெலாம் பார்த்தீங்கன்னா டைனி இன்டிஜரை சூஸ் பண்ணலாம். இப்போ அதோட கொஞ்சம் பெருசு நம்மளுக்கு ஒரு டிஸ்டன்ஸு ஒரு நிறைய கிலோமீட்டர் அது மாதிரிலாம் வரும்னா ஸ்மால் இன்டிஜர் அது மாதிரி ஸ்மால் இன்ட்டு போடலாம். அது பார்த்தீங்கன்னா ஒரு 65,000 வரை இப்போ ஸ்டோர் பண்ணலாம். அப்புறம் இன்டிஜர்னு ஒன்று இருக்குது, அதோட பெரிய நம்பர் ஸ்டோர் பண்ணோம்னா இன்டிஜர் டைப்பை நம்ம போடலாம். இதெல்லாம் நம்ம டிஃபைன் பண்ணணும் ஃபர்ஸ்ட், நம்ம எதுன்றது புரிஞ்சுக்கணும். ஒரு ஒரு காலமோட டேட்டா டைப் என்னன்றது நமக்கு தெரியணும் டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி, நம்ம அதை டிஃபைன் பண்ணி தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த வெயிட்டுன்றது பார்த்தீங்கன்னா டெசிமல், ஏன்னா டெசிமல்னா நமக்கு 0.00, 0.23 அந்த மாதிரிலாம் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஜென்ரலாக வெயிட் பார்த்தீங்கன்னா 75 அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, அதுக்காக நம்ம வந்து டெசிமல்ன்றதை நம்ம டைப்பாக ஸ்டோர் பண்ணி க்ரியேட் பண்ணலாம். அதை தவிர கேரக்டர், இதெல்லாமே கேரக்டர், கேரக்டர்னா ஸ்ட்ரிங்கு, இந்த பேர், எது இதெல்லாம் ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டரில் வரப்போகுது, எந்த லாங்குவேஜ்லாம் இருக்கும், தமிழில் கூட இருக்கலாம், இதில் கூட இருக்கலாம், இங்கிலீஷில் கூட இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம ஒரு யூனிகோடு டைப்புன்னு ஒன்று இருக்குது, அது நமக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்ட் கான்செப்ட் அப்புறம் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு முதல்ல வந்து இந்த இதெல்லாம் எது இதெல்லாம் ஆல்ஃபாபெட்டிக்கலாக இருக்கும் அது எல்லாத்தையும் நம்ம கேரக்டராக நம்ம ஸ்டோர் பண்ணலாம். இது நேம் வந்து கேரக்டர்னு வச்சுக்கலாம். அப்புறம் ஜெண்டர்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டரு. இந்த கேரக்டருக்கும் வேறு கேரக்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, கேரக்டர்ன்றது ஒரு ஃபிக்ஸ்டு, ஒரு நாலு ஒரு அஞ்சு வார்த்தை அஞ்சு கேரக்டர் தான் நம்ம எடுக்க முடியும்னா, ராஜா நாலு கேரக்டர் இல்லையா, அந்த மாதிரி ஒரு அஞ்சுனா அஞ்சு வரை தான் எடுக்கும், அது எப்பயுமே அது அஞ்சு தான் ஸ்டோர் பண்ணும் எடுத்துக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது. இதே வேர் சார்னா, இப்போ நான் ராஜான்றதுல ஆறு மட்டும் நம்ம போட்டோம்னா கூட மிச்சம் மூணு ஸ்பேஸ் அது எடுத்துக்காது. அதனால் வேரியபிள் கேரக்டர்னு சொல்லுவாங்க, இது வேரியபிள், நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோக்கேற்ற மாதிரி தான் ஸ்டோரேஜ் அது உள்ளே எடுத்துக்கும். அதனால் இது இந்த வேர்ச்சார்ன்றது ஸ்டோரேஜ் பொறுத்தளவு நம்மளுக்கு ஸ்பேஸ் வந்து கம்மியாக எடுத்துக்கும், அது தேவையான அளவு தான் எடுத்துக்கும். டெக்ஸ்ட்டுன்றது ரொம்ப பெருசு, பேராகிராஃபு, ஒரு ஃபுல் டெக்ஸ்ட்டு அது மாதிரிலாம் பெரிய கொடுக்குறோன்னா நம்ம டெக்ஸ்ட் எடுத்துக்கலாம். 8,000க்கு மேலே, 8,000 கேரக்டர் மேலே வேணும்னா டெக்ஸ்ட்டாக போகலாம் நம்ம, இல்லைனா அது கம்மியாக இருந்ததுன்னா அந்த கேரு வேர்ச்சார்னு நம்ம போகலாம். இப்போ டேட் ஆஃப் பர்த்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டேட் டைப்,
டேட் மாதிரி தேதி இல்லையா, தேதியில நம்மளுக்கு வந்து டேட்டுன்ற டைப்பில் வந்துடும். அது போட்டிங்கன்னா இது இந்த ஃபார்மெட்டில் தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைம்னு ஒன்று இருக்குது. டைம்ன்ற ஃபார்மெட் போட்டோம்னா இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஹவரு மினிட்டு செகண்ட்ஸ் அந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணலாம். இப்போ இந்த தேதி இந்த டைமில் பிறந்தார் அப்படின்ற மாதிரி நம்ம சப்போஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம டிசைட் பண்ணுவோம், டேட்டா டைப்ஸ்னு சொல்லுவாங்க. இதுனா டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகிறது என்ன டைப் அது. இந்த காலம் வந்து ஆஃப் கேரக்டர் டைப், இந்த காலம் வந்து இன்டீஜர் டைப், இந்த காலம் வந்து டேட் டைப், இது வந்து டெசிமல் டைப், இது வந்து டைம் டைப் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டோர் கரெக்டாக டிஃபைன் பண்ணி வைக்கணும், புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்னென்னா இதில் வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸ்னு ஒன்று இருக்குது, அதுவும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுற ஆப்ஷன் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பார்த்ததில் அந்த ஃபேமிலின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா. இப்போ நம்ம ஃபேமிலின்றது சீக்வலில் கிரியேட் டேபிள்ன்றது தான் ஒரு சின்டாக்ஸ். இந்த கிரியேட் டேபிளில் இந்த டேபிள் நேம் கொடுக்கணும், ஃபேமிலின்றது டேபிள் நேம். அதை கொடுத்துட்டு நம்ம ஒரு ஒரு காலமாக டிஃபைன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஐடின்ற காலம் ஃபஸ்ட்டு, அது வந்து இன்டீஜர். ப்ரைமரிக்கு எடுத்து வரலாம், இப்போ இப்போதைக்கு அதை விட்டுருங்க. அப்புறம் நேம் ரெண்டாவது எனக்கு வேணும், அது வந்து வேர்ச்சேர் 50. அப்படின்னா 50க்குள்ளே 50 கேரக்டர் மேக்ஸிமம் பிடிக்கும், பட் கம்மியான ஒரு 20 லெட்டர் நம்ம கொடுக்குறோன்னா அது 20 தான் டைம் எடுத்துக்கும், ஸ்பேஸ் எடுத்துக்கும், அதுதான் அதுக்கு மீனிங்கு. ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா டைனி இன்டீஜர் போட்டிருக்கேன், நான் சொன்னாமல் 254 ஸ்டோர் ஆகும், அதுக்கு மேலே இருக்காது ஏஜ் ஜென்ரலாக இருக்காது இல்லையா, நான் பாசிபிள் இல்லை, அதனால வந்து டைனி இன்ட் போதும். டேட் ஆஃப் பர்த் வந்து டேட்டு, பர்த் டைம் வந்து டைம்னு போட்டுக்கலாம். இந்த ஜெண்டர் வந்து நம்ம வேர் கேர் ஆஃப் 10ன்ற மாதிரி வச்சுக்கலாம். இந்த செக்குன்றது அப்புறம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. வெயிட்ன்றது டெசிமல். இப்போ இந்த மாதிரி ஒரு நம்ம சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இதை ஹைலைட் பண்ணி நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணோம்னா இந்த டேபிள் நம்மளுக்கு சிஸ்டமில் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும். அதை நம்ம எப்படி போய் பார்க்கலாம் சிஸ்டமில் க்ரியேட் ஆகிடுச்சா இல்லையான்னா, நம்ம இங்கே ஹோம் டிபி தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நான் வந்து ஹோம் டேட்டா பேஸ்ன்றதுல இந்த டேட்டா பேஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணோம். டேட்டா பேஸ்ன்றது என்னென்னா அதில் தான் எல்லா டேபிளுமே வச்சுருக்க முடியும் நம்மளால். நம்ம க்ரியேட் பண்ணுற எல்லா டேபிளுமே நம்ம முதல்ல ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணிடணும். அந்த டேட்டா பேஸ்க்குள்ளே நம்ம வந்து இந்த டேபிள்ஸ்லாம் க்ரியேட் பண்ணலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் ஹவுஸ்ன்ற ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஹவுஸ்ன்ற டேபிள் தான் நம்ம இப்படி க்ரியேட் பண்ணோம். அதை போய் எக்ஸ்பேண்ட் பண்ணி நமக்கு என்னென்ன காலம்லாம் இருக்கும், என்னென்ன ஃபீல்டுலாம் இருக்குன்னு பார்க்கணும். இங்கே பார்க்கலாம், பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் நம்பர் இருக்குதுக்கு, ஃப்ளாட் நேம் இருக்குது, அப்புறம் வந்து ஃப்ளோர் நம்பர் இருக்குது, அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம இங்கே ஹவுஸுக்கு பார்க்கலாம். நம்ம இப்போ இங்கே வந்து ஃபேமிலிக்கு பார்த்துருக்கிறதுனால ஃபேமிலியை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்ப்போம். ஐடி, நேமு, ஏஜ், டேட் ஆஃப் பர்த்து, பர்த் டைம், இது மாதிரி ரொம்ப சிம்பிளாக நம்மளால் பார்க்க முடியுது. ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஒரு காலம்லாம் வச்சு டேபிள் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ டேபிள் க்ரியேட் பண்ணும்போது ஒரு தப்பான டேட்டா நம்ம எப்போயாவது கொடுத்துட்டோம்னா சிஸ்டம் வந்து அதை அக்செப்ட் பண்ணாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும் இல்லையா. ஏன்னா அப்போ தப்பான டேட்டா போட்டோம்னா பேட் டேட்டான்னு சொல்லுவாங்க. பேட் டேட்டாலாம் நம்ம ஸ்டோர் பண்ணவே கூடாது. பேட் டேட்டா நான் சொல்கிறதுனா நேம் இல்லாமல் யார் பேரும் இருக்காது இல்லையா. நேம்ன்றது நம்ம தப்ப நேம் கொடுக்காம விட்டோம்னா சிஸ்டம் நம்மளை வந்து ஃபஸ்ட்டே எரர் கொடுத்தா நல்லாயிருக்கும் இல்லையா. ஏன்னா ஃபஸ்ட்டு தேவையில்லாமல் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பேட் டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதில் இது கொடுத்தா நல்லாயிருக்கும். இல்லை யாரோட ஏஜ் வந்து நான் தப்பாக ஒரு 480ன்னு போட்டோம் வச்சுக்கோங்களேன், அது தப்பு வந்து சிஸ்டமில். அதெல்லாம் அலோவ் பண்ணக்கூடாதுன்னா அது கன்ஸ்ட்ரெயின்ஸ்னு ஒன்று வச்சுருக்காங்க. கன்ஸ்ட்ரெயின்ஸ்னா என்னென்னா கண்டிஷன்ஸ் மாதிரி, இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தான் அலோவ் பண்ணணும் நம்மளுக்கு டேட்டாவை வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா அலோவ் பண்ணது சிஸ்டம். என்னென்ன மாதிரிலாம் இருக்குன்னா நாட் நல். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் நல்லு போடலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு டேட் ஆஃப் பர்த் தெரியாதுன்னா அவங்களுக்கு தெரியாதுன்னா சிஸ்டமில் சீக்வல் வந்து நல்லுன்னு ஒன்று ப்ராப்பர்ட்டி இருக்குது, அந்த வேல்யூ வச்சு நான் இன்செர்ட் பண்ணலாம். ஏன்னா தெரியாதுன்னு அர்த்தம், ஏன்னா நான் இங்கே போயிட்டு வேறு எதுவும் கொடுக்க முடியாது இல்லை, தப்பாக கொடுக்க பதில் நல்லுன்னு கொடுக்கலாம். ஆனால் நேம் வந்து நல்லுன்னு கொடுக்கக்கூடாது. நேம் இல்லாத மனுஷன் இருக்க மாட்டான், நேம் வந்து இருக்கும். நேம் இல்லாமல் வந்து ஒரு ரெக்கார்டு க்ரியேட் பண்ணக்கூடாது நம்ம ஃபேமிலியில். அதனால் வந்து இங்கே நாட் நல்லுன்னு நம்ம டிஃபைன் பண்ணலாம். நாட் நல்லுன்னு நம்ம கொடுத்துட்டா என்ன ஆகிடும்னா நம்ம இன்சர்ட் பண்ணும்போதே சிஸ்டம் வந்து எரர் மெசேஜ் த்ரோ பண்ணி வார்ன் பண்ணும், நீ இது வந்து இன்சர்ட் பண்ண முடியாது அப்படின்னு. நான் இப்போ இங்கே காட்டுறேன் பாருங்கள், நான் வந்து ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நல் என்னென்னா இப்போ பேர் வந்து நல், பேர் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நல்லுன்னு நான் கொடுக்குறேன். இது வந்து இந்த பேர், பேருக்கு பதில் நான் நல் கொடுத்து இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணுறதுனா ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. புது டேட்டாவை உடனே சிஸ்டம் த்ரோ பண்ணும், என்ன சொல்லுவோம், கெனாட் இன்சர்ட் த வேல்யூ நல் இன் டு த காலம் நேம். இந்த ஃபேமிலின்ற டேபிளில் இருக்க நேம்ன்ற காலத்தில் நல்ல இன்சர்ட் பண்ண முடியாது, ஏன்னா நேம் வந்து நல்ல கிடையாது அப்படின்றத என்னால் ஒரு கன்ஸ்ட்ரெயினாக போட முடியும். அதுதான் நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நேம் வந்து டிஃபைன் பண்ணும்போது சொல்லிட்டு நாட் நல், அது நல்லா இருக்க முடியாது, நல்லுன்ற ப்ராப்பர்ட்டியை நம்ம வச்சு எப்பயும் இன்சர்ட் பண்ண முடியாது, இதுக்கு வந்து ப்ராப்பரான வேலிட் டேட் கொடுக்கணும், இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின். இது பேர்
இது வந்து நாட் நல் கன்ஸ்ட்ரெயின்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னால் வேறு என்னென்னலாம் கொடுக்க முடியும்னா டீஃபால்ட் வேல்யூ கொடுக்கலாம். இப்போ ஒரு வேல்யூ கொடுக்கலன்னா அது அதுக்கு பதில் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக இன்செர்ட் பண்ணுற மாதிரி நம்ம பண்ண முடியும். டீஃபால்ட் ஒன்று பண்ண முடியும். இப்போ வந்து வெயிட் வந்து யாரும் நான் ஒரு இப்போ ஒரு ஆளுக்கு தெரியாதுன்னா வெயிட் இல்லாமல் நான் இன்செர்ட் பண்ணேன்னா சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம், 0.00 போட்டோம். அந்த மாதிரி என்னால் பண்ண முடியும். அதுக்கு நான் வேல்யூ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. வேல்யூ கொடுத்தா கொடுக்குற வேல்யூ எடுத்துக்குவோம், இல்லைனா டீஃபால்ட்னா அது டீஃபால்ட்டாக அது என்ன வேல்யூ எடுக்கணுமோ அதே நம்ம அங்கே கொடுக்கலாம், டேபிள் டிஃபைன் பண்ணும்போது கொடுக்கலாம். அதே மாதிரி யூனிக் கன்ஸ்ட்ரெயின்னா அந்த வேல்யூ வந்து ஒரு ரெக்கார்ட்லேயும் யூனிக்காக இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம சீரியல் நம்பர்னு ஒன்று போடுறோம், 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இப்போ கிளாஸ் நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ரோல் நம்பர்லாம் இருக்கும், ரோல் நம்பர்லாம் எது கொடுக்குறாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் எது கொடுக்குறாங்க. இப்போ கார் பைக்குக்கெலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது, ஏன்னா அது வந்து யூனிக் நம்பர், அது அந்த நம்பரை வச்சு நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும். ஒரு மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு யூனிக் நம்பர், ஒரு மொபைலுக்கு வந்து ரெண்டு பேர் இருக்கும், ஓனர் இருக்க முடியாது, சிஸ்டம்லாம் வச்சுருக்க முடியாது இல்லையா. அந்த மொபைல் நம்பர் வச்சு இது யார் மொபைல் நம்பர் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு டேட்டாக்கு நம்ம வந்து யூனிக்னு நம்ம கொடுக்கலாம் சரிங்களா. யூனிக்னு நம்ம கொடுத்துட்டோம்னா அதை வந்து சிஸ்டம் ரெண்டாவது ரெக்கார்டுக்கு ஒரே வேல்யூ இருக்கிற வேல்யூவை நம்ம போட்டோம்னா சிஸ்டம் வந்து அலோவ் பண்ணாது. இப்போ இங்கே இப்போ வந்து மொபைல் நம்பர்னு போட்டு இங்கே ராஜாக்கு ஒரு மொபைல் நம்பர் போட்டு வேற ஒரு மூணாவது ரெக்கார்டுக்கு நான் இன்செர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம், அதே மொபைல் நம்பர் கொடுத்து அப்போ வந்து அது சிஸ்டம் எரர் பண்ணும், இதை வந்து இன்செர்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைமரி கீன்றது, ப்ரைமரி கீயும் அதே தான். என்னென்னா அது வந்து அந்த கீ, இந்த ரெக்கார்டையே என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த கீயை வச்சா தான் கண்டுபிடிக்க முடியும். அது வந்து யூனிக், அந்த கீ இப்போ 1, 2, 3, 4, 5, 6 இருக்கும், வேற ஒரு ரெக்கார்டுக்கு 2 இருக்காது, இருக்கிற வேல்யூ இருக்காது. அதை பார்க்கலாம் நம்ம. இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் 1, 2 ரெக்கார்டு இருக்குல்ல, இந்த டேபிளில் நான் செலக்ட் பண்ணி பார்க்குறேன். செலக்ட் பண்ணால் நமக்கு 2 ரெக்கார்டு இருக்குது. இப்போ நான் திருப்பி போயிட்டு அந்த ரெண்டாவது ரெக்கார்டு வேல்யூ ஏன்னா பார்த்தீங்கன்னா முதல் ஐடி காலமாக நான் என்ன பண்ணியிருக்கேன், ப்ரைமரி கீயாக நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கேன். ப்ரைமரி கீயாக டிஃபைன் பண்ணியிருக்கிறதுனால சேம் வேல்யூ, சேம் ஐடி வேல்யூ, ஐடி வேல்யூ தான் ஃபஸ்ட்டு. இது இந்த ஆர்டர்லேயே தான் நம்ம இன்செர்ட் பண்ணுறேன். ஐடி, நேம், ஏஜ், டேட் ஆஃப் பர்த் காலம் மாதிரி தான் வேல்யூ கொடுக்குறோம். இது வந்து ஐடி, அப்புறம் நேமு, அப்புறம் ஏஜ், அப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த்து, இந்த மாதிரி தான் நீங்கள் நம்ம இன்செர்ட் பண்ணுவோம் ஜென்ரலாக. இப்போ நம்ம ஐடி ஆல்ரெடி 2 இருக்குது ஒரு ரெக்கார்ட். நான் திருப்பி இன்னொரு ரெக்கார்டுக்கு சும்மா நான் இன்செர்ட் பண்ணும்போது சிஸ்டம் பார்த்திங்கன்னா ப்ரைமரி கீ வயலேஷன் சொல்லிவிடும், ஏன்னா ஏற்கனவே ஒரு வேல்யூ இருக்குது, இது அலோவ் பண்ணாது. இந்த மாதிரி நம்ம சேஃப்கார்ட் பண்ணுறது, நம்மளை பாதுகாக்கிறது, அந்த டேபிளை பாதுகாக்கிறதுக்காக, பேட் டேட்டா என்டர் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் கொடுக்குறோம். செக் கன்ஸ்ட்ரெயின்னா ஒரு நம்ம ஒரு வேலிட் வேல்யூஸ் கொடுக்கலாம், இந்தந்த வேல்யூ இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணோம், இல்லை இந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் இருந்தால் தான் அலோவ் பண்ணோன்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஜெண்டருக்கு வந்து என்ன கொடுத்துருக்கேன், ஒரு செக் கண்டிஷனை கொடுத்துருக்கேன், இந்த ஜெண்டர் இதில் இருந்தால் மட்டும் அலோவ் பண்ணு, மேலாக இருக்கணும் இல்லை ஃபீமேலாக இருக்கணும் இல்லை டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கலாம் இல்லைனா டோன்ட் ரிவீல் அப்படின்ற வேல்யூ இருக்கலாம். இதை தாண்டி 4 வேல்யூ தவிர வேறு வேல்யூ எதுவுமே போடக்கூடாது, அது போட்டோன்னா எரர் கொடுக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மேல் சைல்டு அப்படின்னு சொல்லி போடுறது, மேலும் கொடுக்கல, மேல் சைல்டுன்னு கொடுக்குறேன், ஃபீமேல், மேல், டிரான்ஸ்ஜெண்டர், நாட் டஸ் டோ நாட் ரிவீல் தான் போட்டிருந்தேன். இப்போ அதை தவிர வேறு ஒரு வேல்யூ கொடுத்தா என்ன ஆகுனா இந்த செக் கன்ஸ்ட்ரெயின் நம்மளுக்கு எரர் கொடுத்துரும், அலோ பண்ணாது. பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஹோம் டிபி இந்த ஃபேமிலியில் ஜெண்டர்ன்ற இருக்க காலமுக்கு இன்வாலிட் டேட்டா கொடுத்துட்டோம் அப்படின்னு கொடுத்துருவோம். இப்போ இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னா நம்மளோட டேபிளை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு ப்ராப்பர் வேலிட் டேட்டாவை மட்டும்தான் அது அலோ பண்ணும், இல்லைன்னா அலோ பண்ணாது. இப்போ இந்த டேபிளுக்கு டிடிஎல், டிடிஎல்ன்றது டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ், டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜை வச்சு தான் நம்ம வந்து ஒரு டேபிள் டிஃபைன் பண்ண முடியும், கிரியேட் டேபிள். அதுக்குன்னு ஒரு சின்டாக்ஸ் இருக்குது, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ இங்கே வந்து இது வந்து டேபிள் கிரியேட் டேபிள் இன்டாக்ஸ் சின்டாக்ஸ், ஒரு கிரியேட் டேபிள்ன்ற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணி டேபிள் நேம் கொடுத்துட்டு அதுக்கு இருக்கிற காலம்ஸ்லாம் லிஸ்ட் பண்ணி கமா செப்பரேட்டட், கமா செப்பரேட்டடில் லிஸ்ட் பண்ணி நம்ம செமிகோலனில் முடிச்சுட்டு நம்ம அதை மட்டும் ஹைலைட் பண்ணி, அதை மட்டும் தான் ஹைலைட் பண்ணுறோம் பாருங்கள், அதை மட்டும் ஹைலைட் பண்ணி நம்ம இந்த எக்ஸிக்யூட் கமாண்டு இல்லை எஃப்ஐ ப்ரெஸ் பண்ணோன்னா டேபிள் க்ரியேட் ஆகிடும். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா இது எரர் மெசேஜ் கொடுக்கும், ஏன்னா இந்த டேபிள் ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு டேட்டா பேஸில் ஒரு டேபிளுக்கு நேம் வந்து யூனிக்காக இருக்கும், இருக்கணும். அதே நேமில் ரெண்டாவது டேபிள் நம்ம க்ரியேட் பண்ண முடியாது சரிங்களா. இதுக்கு தான் இந்த க்ரியேட் டேபிள்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. சப்போஸ் நான் வந்து ஆனால் நான் வந்து டெலீட் பண்ணோம், ட்ராப் பண்ணோம், எனக்கு இந்த டேபிள் வேண்டாம், இனிமேல் தப்பாக க்ரியேட் பண்ணிட்டேன், டெலீட் பண்ணோம், ட்ராப் பண்ணோன்னா ட்ராப் டேபிள்னு ஒன்று இருக்குது. ட்ராப் டேபிள்ன்றது நான் போய் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா என்ன ஆகிடும்னா இந்த டேபிளே ட்ராப் ஆகிடும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இங்கே நான்
இங்கே ஃபேமிலின்ற டேபிள் இருக்கு இல்லையா, அந்த டேபிளை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன் நான். ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோன்னா இந்த டேபிள் இருக்காதுங்க, பார்த்தீங்க அந்த ஃபேமிலின்ற டேபிள் போயிடுச்சு பாருங்க. இப்போ நான் போய் இங்கே செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஃபேமிலி நான் எக்ஸிக்யூட் பண்ணா நம்மளுக்கு இன்வேலிட் ஆப்ஜெக்ட் நேம் சொல்லுவோம், அந்த டேபிளே கிடையாதுன்னு சொல்லும். ஏன்னா நம்ம இந்த டேபிளை ட்ராப் பண்ணிட்டோம் இப்போ. ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஒரு டேபிளை கிரியேட் பண்ணுறது, ஒரு டேபிளை ட்ராப் பண்ணுறது, அப்புறம் அந்த டேபிளோட டேட்டா டைப்ஸ் பார்த்துருக்கோம், அப்புறம் அந்த டேபிளுக்கு கன்ஸ்ட்ரெயின்ஸ்ன்றது என்ன பார்த்துருக்கோம், கண்டிஷன்ஸ் மாதிரி ஒரு அலோவ் பண்ணுறதுக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட்ன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, இப்போ நீங்களே பார்த்துருக்கீங்க செலக்ட் ஸ்டேட்மெண்ட் செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஃபேமிலி நான் யூஸ் பண்ணேன். இப்போ இந்த செலக்ட்ன்றது எதுக்குன்னா, அந்த டேபிளில் இருக்க டேட்டாவே நம்ம ரிட்ரைவ் பண்ணி பார்க்குறது, எடுத்து பார்க்குறது. சீக்வல் கிட்ட சொல்கிறோம் இந்த டேபிளில் இதுவரைக்கும் என்னென்ன டேட்டாலாம் இருக்குது எனக்கு காட்டு அப்படின்ட்டு. இப்போ முதல்ல அந்த டேபிள் நம்ம ட்ராப் பண்ணதுனால திருப்பி ரீக்ரியேட் பண்ணலாம், க்ரியேட் பண்ணிட்டேன். திருப்பி அந்த ரெண்டு ரெக்கார்டை நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணுறதுனா என்னென்ன அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு, உள்ளே பதிவிடுறேன். அதோட சின்டாக்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நான் அந்த செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அப்படின்னு போட்டேன்னா எனக்கு அந்த ரெக்கார்ட்ஸ் காட்டுது, இந்த டேபிளில் இருக்க காலம் வைஸ் என்னென்ன ரெக்கார்ட் ஸ்டோர் ஆயிருக்கு. ரெண்டு ரெக்கார்ட் நான் ஸ்டோர் பண்ணாலே அந்த ரெக்கார்டோட வேல்யூவை ஸ்ட்ரக்சர்ட் ஃபார்மேட்டில் எனக்கு அவுட் புட்டாக கொடுக்குது. இப்போ இதுதான் செலக்டோட ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா, செலக்ட் ஸ்டார் அப்படின்னு கொடுத்தனா ஃபுல் எல்லா டேபிளோட எல்லா ரெக்கார்டும் காட்டுது. இதே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்னா என்னன்றது நீங்கள் அடிக்கடி, ஸ்டார்னா என்னன்னா எனக்கு எல்லா காலமும் சொல்ல தேவையில்ல, இருக்கிற எல்லா காலத்தையும் கொடு அப்படின்னா ஸ்டார்னு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு ஒரு பர்டிகுலர் ஒரு சில காலம் தான் வேணும், நாலு காலம் தான் இன்ட்ரெஸ்ட், எங்கே எல்லா காலம் இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்னா என்ன பண்ணலாம்னா, எனக்கு தேவையான காலம் மட்டும் யூஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா அப்போ நேம்ன்றது மட்டும் தான் எனக்கு வேணும், நேமு டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் மட்டும் வேணும்னா அதை மட்டும் நான் செலக்டில் கொடுக்கலாம். கொடுத்தேன்னா அது மட்டும் எனக்கு கொடுக்கும். ஓகே, நேம் கொடு, டேட் ஆஃப் பர்த் கொடு, மேல் ஆர் ஃபீமேல் இந்த ஜெண்டர் இது கொடு அப்படின்னா எனக்கு அதை மட்டும் கூட கொடுத்துக்கலாம். இதுதான் ஸ்டாருக்கும் சில காலம் லிஸ்ட்டுக்கும், ஸ்டார் கொடுத்தா எல்லாம் இருக்கிற எல்லா காலமும் கொடுத்தோம், டேபிளுக்கு எல்லா காலமும் கொடுத்துரும். செலக்ட் லிஸ்ட்டு நம்ம கொடுத்தோன்னா அந்த நேமில் நம்ம என்னென்ன லிஸ்ட்டில் கொடுக்குறோமோ அது மட்டும் வரும், நம்மளுக்கு வெளியில் வந்து எடுத்துகிட்டு வந்து காட்டும். இதே இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காலம் ஆர்டர், நம்மளுக்கு எந்த ஆர்டரில் வேணுமோ அந்த ஆர்டரில் மாற்றிக்கலாம். எப்பயுமே வந்து டிஃபைன் பண்ணது ஒரு ஆர்டரில் இருக்கலாம், நம்மளுக்கு செலக்ட் பண்ணும்போது வேறு ஒரு ஆர்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஜெண்டர் எனக்கு ஃபஸ்ட்டு வரணும், அப்புறம் டேட் ஆஃப் பர்த்து, பர்த் டைமு, நேம் கடைசியில் வரணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அந்த மாதிரி மாற்றி கொடுத்தனா அந்த ஆர்டரில் வரும். இது வந்து என்னென்னா செலக்ட் காலம் லிஸ்ட் ஆர்டர்னு சொல்லலாம், அந்த ஆர்டரில் நம்மளுக்கு வந்துட்டு வந்து காட்டும். அதை தவிர வந்து இப்போது நான் ரெண்டுமே பண்ணலாம், லிஸ்ட்டும் கொடுத்து இப்போ இந்த ஜெண்டர் டேட் ஆஃப் பர்த் பர்த் டைமு நேம்ன்ற காலம் கொடுத்துட்டு ஸ்டார்னும் கொடுத்தனா எனக்கு என்ன வரும்னா, அந்த முன்னாடி கொடுத்துருக்க நாலு காலம் வரும், அதை தவிர அந்த டேபிள் இருக்க எல்லா காலமும் வந்துடும், அந்த ஸ்டார் போட்டதுனால அதில் இருக்க எல்லா காலமும் வந்துடும், ஃபில் லிஸ்ட்டும் நம்மளுக்கு வந்து பார்க்கலாம். சரிங்களா, இந்த சீக்வல் சர்வரில் என்னென்னா நம்ம இப்போ பார்க்குறது வந்து கிரிட்னு சொல்லுவாங்க, இதை வந்து கிரிட்னு காட்டுவாங்க. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கிரிட் ஃபார்மேட்டில் ரோஸ் காலம் மாதிரி எக்ஸல் மாதிரி காட்டுக்குது. இல்லை எனக்கு இந்த மாதிரி வேண்டாம், ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் காட்டணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் நம்ம மாற்றிக்கணும், ரிசர்ஸ் டு டெக்ஸ்ட். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் காட்டணும் உங்களுக்கு. மைக்ரோசாஃப்ட் சீக்வல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஷன் மாற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு சில டைம் எனக்கு வேணும் அப்படின்னா அந்த டைப்பை மாற்றிக்கலாம். இல்லை இந்த அவுட்புட்டை வந்து நான் ஒரு ஃபைலில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அதை இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணலாம், ரிசல்ட்ஸ் டு ஃபைல். இந்த மூணு ஆப்ஷன் தான் இருக்குது, அதை கொடுத்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன காட்டினா இந்த எந்த ஃபைலில் ஸ்டோர் பண்ணோம் உனக்கு. இப்போ இதே ரிசல்ட் நாங்கள் டெக்ஸ்ட்டாக காட்டுது இல்லையா, அதே ரிசல்ட் தான் அது வந்து ஒரு இதே ரிசல்ட்டை அது ஃபைலாக ஸ்டோர் பண்ண போகுது, நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணி காட்டும். ஓகேங்களா, அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் அதில். இப்போ இந்தந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு நம்ம இன்றைக்கி பார்த்துருக்குது என்னென்னா, இந்த வீடியோவில் டேட்டா பேஸ்னா என்ன, டேட்டானா என்ன, ஸ்ட்ரக்சர் டேட்டானா என்ன, அப்புறம் டேட்டா பேஸ்னா என்ன, டேபிள்னா இது எப்படி இருக்கும், அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, ஒரு காலம் இருக்கும் அதில், அப்புறம் ரெக்கார்ட்ஸ் இருக்கும், அதில் டேட்டா டைப்பு இன்டிஜர் டேட்டா டைப்பு இல்லை ஸ்ட்ரிங்கு கேரக்டர் டேட்டா டைப்பு டேட் டைப்பு டைமு டெசிமல் அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் பார்த்தோம், கன்ஸ்ட்ரெயின்ஸ்ன்றது கண்டிஷன்ஸ் மாதிரி, அதை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக டேபிளோட ரெக்கார்ட்ஸை என்ன வேலிட் டேட்டா மட்டும்தான் அதை அலோவ் பண்ணும், இல்லைனா இன்வாலிட்னா அலோவ் பண்ணாது, எரர் கொடுத்துரும். அதுக்காக தான் டிஃப்ரெண்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் பார்த்தோம், என்னென்ன கன்ஸ்ட்ரெயின்ஸ் பார்த்தோம், டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின் பார்த்தோம், செக் கன்ஸ்ட்ரெயின் பார்த்தோம், அப்புறம் வந்து இஸ்னல் நல் நாட் நல் பார்த்தோம், ப்ரைமரி கீ பார்த்தோம், யூனிக் கன்ஸ்ட்ரெயின் பார்த்தோம். இப்போ இதெல்லாம் பார்த்தோம், அப்புறம் கடைசியாக நம்ம பார்த்தோம் செலக்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். அதை வச்சு தான் நம்மளால் ரிட்ரைவ் பண்ண முடியும், ஸ்டோர் பண்ணியிருக்க டேட்டாவை நம்மளால் ரிட்ரைவ் பண்ண முடியும். அப்புறம் டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு கிரியேட் டேபிளோட சின்டாக்ஸ் பார்த்தோம். அப்புறம் கடைசியில் டேபிள் வேண்டாம் எனக்கு ட்ராப் பண்ணோன்னா ட்ராப் டேபிள்ன்ற சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ட்ராப் பண்ணலாம். ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு, இது உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன் நான். மற்ற வீடியோலாம் இதுக்கு அடுத்து இருக்க ஃபீச்சர்ஸ், அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ், மற்ற சின்டாக்ஸ்லாம் நான் பண்ண போகிறேன்.
ஷேர் பண்ண போகிறேன், அப்லோட் பண்ணுறேன் நம்ம கமிங் டேஸில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.